வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க டாக்டர் என்னால் இந்த இனிப்பு சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே ஏதாவது ஒன்று இனிப்பாக சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் இதை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழி என்ன ஸோ இனிப்பு பதிலாக இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவியா செயற்கை சர்க்கரைகள்லாம் இருக்குது சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸ் அப்படின்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்லாமா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி தேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாமா இனிப்பு ஏன் என்னால் கட்டுப்படுத்தவே முடியல வேறு ஏதாவது வழி இருக்கா டார்க் சாக்லேட் சாப்பிட்லாமா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வருது ஸோ அதை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான அறிவியல் பூர்வமான விஷயங்களை பார்ப்போம் முதல்ல இனிப்பு சாப்பிட்றது ஏன் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா யாராவது உலகத்தில் ஐயோ எனக்கு இனிப்புலாம் சாப்பிட பிடிக்கிறதே இல்லைங்க இனிப்பு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சோகமாயிரும் அப்படின்னு யாராவது சொல்லத கேள்விப்பட்டிருக்கீங்களா மற்றதெல்லாம் கூட ஒருத்தர் காரம் பிடிக்கும் பிடிக்காது ஒருத்தருக்கு துவர்ப்பு பிடிக்கும் பிடிக்காது பட் இனிப்பு அப்படிங்கிற சுவையை யாராவது வேணாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா எல்லாத்துக்குமே பிடிக்கும் இயற்கையாக ஸோ அப்போ ஏன் இப்படி இருக்குது ஏன் வந்து நம்ம இனிப்பு சாப்பிட்றவங்க இன்னும் அதுக்கு அடிமையானவங்க இன்னும் மேலே மேலே சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க நம்ம பார்ப்போம் அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரெண்டு விஷயங்கள் பண்ணுதுங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மூளையோட முக்கியமான பகுதிகளில் உங்களுக்கு டோப்பமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதை வந்து தூண்டுது சரிங்களா இந்த டோப்பமீன் அப்படிங்கிற ரிவார்டு ஹார்மோனை வந்து இந்த சர்க்கரை உள்ளே போய் தூண்டோடனே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலை வருது சரிங்களா அதுதான் முக்கியமான இந்த சர்க்கரை சாப்பிட்டோடனே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரெயினில் வந்து ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்ல ஏ சில ஏரியா இருக்குதுங்க அதுதான் வந்து இந்த நமக்கு சந்தோஷத்தை ப்ளஷர் ரிவார்டு அதெல்லாம் வந்து நிர்ணயிக்கிற பகுதி அதில் தான் போய் இந்த டோப்பமின் இந்த சுகர் வந்து சில கெமிக்கல் ப்ராசஸிங் சிக்னலிங் மூலமாக இந்த டோப்ப தூண்டுது அதனால தான் நீங்கள் எவ்வளவோ சோகமாக இருங்க அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு சாக்லேட்டு ஒரு அப்படியே ஒரு இனிப்பு ஸ்வீட் சாப்பிட்டோன்னே மனசு ஒரு சந்தோஷமாயிடும் உடல் பருமனாக இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எப்போ டிப்ரெஷன் ஆகும் அப்படியே நல்லா ஸ்வீட் எதுவும் சாப்பிட்டா சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப இருக்குது ப்ளசண்ட்டாக இருக்கும் அதனால நிறைய பேர் அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்றது பிஸ்கட் சாப்பிட்றது அது சாப்பிட்றதுலாம் ஸோ இதில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போது ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் வந்து டோப்பம் தூண்டுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதுவும் ஒரு டோப்ப தூண்டும் அல்லது ஒரு போட்டியில் வின் பண்ணுறோம் அதுவும் டோப்ப தூண்டும் சரிங்களா ஒரு ரிவார்டு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறீங்க அல்லது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு வேலை கிடைக்குது அதுவும் வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிற சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் டாக்குமெண்ட்டை தோண்டுது ஆனால் வந்து இது மட்டும் ஏன் வந்து சர்க்கரை வந்து பிரச்சனையாக இருக்குது ஏன் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி சரிங்களா இ மாதிரி அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தவிர மற்ற உணவுகள் சாப்பிடும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துவிடும் சரிங்களா ஆனால் சர்க்கரையை சாப்பிடும்போது நம்ம இனிப்பை உணரக்கூடிய நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய சில நரம்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதோட சென்சிட்டிவிட்டி வந்து குறஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரையே சாப்பிடாமல் இருக்கிறப்ப ஒரு ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது நல்லா ஸ்டிம்லேட் ஆகும் ஆனால் நீங்கள் நிறைய இனிப்புகள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாக்கில் அந்த நரம்புகள் வந்து ஸோ கொஞ்சமாக ஒரு முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு உருவான ரெஸ்பான்ஸு நீங்கள் அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை பத்து ஸ்பூன் சர்க்கரைக்கு தான் அதே ரெஸ்பான்ஸை உருவாக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்புகள் வந்து கம்மியாக தூண்டப்படுறதுனால நமக்கு வந்து இன்னும் நிறையா நிறையா அது கேட்கும் சரிங்களா ஸோ ஒரே எஃபெக்ட்டு இன்னும் அதிக அளவு உள்ளே போனால் தான் வந்து கேட்கும் அதனால் நம்மளே அறியாமல் அதிகமாக நாம் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலும் பற்றாத மாதிரியே இருக்கும் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருள் கஞ்சா இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க இல்லைங்களா அல்லது மது மதுவருந்தும் பழக்கம் அதுக்கு ஈக்குவல் ஆரம்பத்தில் வந்து ஒரு லைட்டாக அதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது போக டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னு நடக்கும் சரிங்களா போக போக உங்களுக்கு முன்னாடி எடுத்த அளவை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக எடுத்தால் தான் அதே சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து அதை விட அதிக அளவு எடுத்தால் தான் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் சர்க்கரைக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போதைப்பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு சமம் ஸோ அதே டோப்பம்னா அதே சந்தோஷம் நமக்கு வரணும் அப்படின்னா இப்போ விட ஒரு இன்னொரு நாட்கள் ஆக ஆக நமக்கு அதிக அளவு சர்க்கரையோ இல்லை அதிக அளவு போதைப்பொருளோ நமக்கு தேவை அதனால தான் சர்க்கரைக்கு அடிமையாகிறது போதைப்பொருளுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சரி இதுக்கு மாற்று வழி என்னது சரிங்களா இது இந்த மாதிரி இருக்குது மேலே மேலே சர்க்கரையை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியாகும் உடல் பருமன் ஜாஸ்தியாகும் இது வந்து சர்க்கரை மட்டும் இல்லை இதில் வேறு பிரச்சனைகளும் இருக்குது அதாவது சர்க்கரையை நீங்கள் அதிகமாக அதுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற உணவுகள்னால் வயிறு ஃபுல்லாகிற தன்மையும் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சர்க்கரை நிறைய சாப்பிட்டிங்கன்னா மற்ற உணவும் நீங்கள் கணக்கு இல்லாமல் சாப்பிட்ருப்பீங்க ஸோ நீங்கள் சக்கரை கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா மேபி இப்போ நீங்கள் ஒரு மூணு இட்லி ஒரு தோசை ஏதோ ஒன்று சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு நிரம்பிடுதுன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம கல்யாண வீடுகள்லாம் போய் எப்படினா சாப்பிட்றோம் ஒரு ஐஸ்கிரீம் அதெல்லாம் கலந்து சாப்பிட்றோம் அதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது ஒரு கணக்கே தெரியாது நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எதில் ஆரம்பிக்கிறோம் கல்யாண வீடுகளில் அப்படியே ஒரு ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாண கவுண்டரில் பாருங்கள் பஃபே கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தான் வச்சுருப்பானுங்க அதெல்லாம் நமக்கு இன்னும் நிறையா சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும் ஸோ கணக்கெல்லாம் நாமளே ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி அல்லது லைட்டாக ஒரு வெஜிடபிள்ஸு அப்படிலாம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் அங்கே போனோடனே ஸ்வீட்டில் ஆரம்பித்த உடனே நமக்கு வயிறு ஃபுல்லாகிற அந்த தண்ணியே எல்லாம் காணாமல் போயிடும் கண்டபடி ஃபுல் கட்டு கட்டிடுவோம் கடைசியாக முடிக்கிறது ஐஸ்கிரீமில் முடிச்சுட்டு வெளியே வரும் இதே தாங்க பிரச்சனை ஸோ ஓவரால் சர்க்கரைக்கும் தூண்டுதல் அதிகம் பண்ணுது மற்ற உணவுகள் சாப்பிட்றதுக்கான தூண்டுதலையும் இந்த சர்க்கரை வந்து கெடுத்துறது சரி இதுக்கு மாற்று வழி என்ன இப்போ ஒயிட் சுகர் தான் இந்த பிரச்சனையா நாட்டு சக்கரை சாப்பிட்லாமா தேன் சாப்பிட்லாமா கிடையாது ஆராய்ச்சிகள் படி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதர் சுக்ரோஸ் நாட்டு சக்கரை எண்பத்தெட்டு சதவீதம் சுக்ரோஸ் ஒயிட் சுகர் நூறு சதவீதம் சுக்ரோஸ் பனங்கருப்பட்டி ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் சுக்ரோஸ் தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது டைரெக்டாக குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்ரோஸ் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் அதுவும் சக்கரை தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் தூண்டும் ஸோ நீங்கள் சக்கரையை மாற்றுறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் நாட்டு சக்கரை டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிறதுனால இந்த இது கட்டுப்பட போகிறதில்ல நாட்டு சர்க்கரையில் செஞ்ச ஸ்வீட் அப்படின்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க எல்லாமே ஒரே குட்டையில் ஊரின மட்டைகள் தான் அது ஓகே இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர் வருது நிறைய டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது அதை போட்டுக்கலாமா நிறைய இயற்கை துளசி இனிப்பு துளசி ஸ்டீவியா அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா முன்னாடி இது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போயே என்னோடய பழைய விடையில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் செயற்கை சக்கரை நல்லதா அப்படின்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் உங்களுக்கு வந்து அப்படியே விழிப்புணர்வு வந்து ஐயோ செயற்கை சர்க்கரைகள் சாப்பிடாதீங்க ஏன்னா அதே நான் சொன்ன விஷயந்தான் செயற்கை சர்க்கரைகளும் அதில் குளுக்கோஸ் அப்படிங்கிற பொருள் தான் இல்லையே தவிர சுக்ரோஸுங்கிற பொருள் தான் இல்லையே தவிர ரெக்டோஸுங்கிற பொருள் இல்லையே தவிர அந்த நான் மற்ற விஷயம்லாம் சொன்னேன் இல்லைங்களா அந்த நீப்புத்தன்மையை தூண்டுது நரம்புகளை தூண்டுது நமக்கு வந்து டோப்ப தூண்டுது அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மற்ற நார்மல் சர்க்கரைக்கும் செயற்கை சர்க்கரைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஸோ நீங்கள் செயற்கை சர்க்கரை அதிகம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதே வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸு அதெல்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் சர்க்கரை குளுக்கோஸ் உள்ளே போகலைனா கூட நீங்கள் ஸ்டீவியாவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டாலும் நீங்கள் மற்ற உணவுகளை அதிகம் சாப்பிட்ருவீங்க அந்த சத்தைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு நிரம்புதல் தன்மை வராது அதுதான் பிரச்சனை அதனால் உங்களுக்கு சர்க்கரையை நீங்கள் எந்த வடிவத்தில் எடுத்தாலும் சரி அல்லது சர்க்கரைக்கு மாற்றான செயற்கை சர்க்கரைகள் நேச்சுரலான ஸ்டீவை எதை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த இனிப்புத்தன்மை டாப்புமெண்ட் தூண்டிகிட்டே இருக்கும் மேலே மேலே சாப்பிட்லான்னு தோணும் ஸோ எப்படி பார்த்தாலும் இது பிரச்சனை தான் அப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது ஸோ இதுலேருந்து வெளியே வரத்துக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் உணவுகள் ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள் நல்ல புரதங்கள் சரிங்களா அப்புறம் நல்ல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம் ஸோ நல்ல புரோட்டீன் உணவுகள்னால் நல்லா அசைவத்தில் நல்லா முட்டை மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிங் குறைஞ்சிரும் அல்லது சோறு ஒரு சுந்தல் பயிர் வகைகள் ஓகே ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள் நல்லா நட்ஸ் வகைகள் நிலக்கடலை தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ முட்டை அசைவம் இதெல்லாம் ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பசியை வந்து நல்லா கட்டுப்படுத்தும் அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன நிறைய நாச்சத்து அதிகம் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் சரிங்களா உதாரணத்துக்கு நல்ல காய்கறி நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலும் நிறைய காய்கறிகளோடு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல சட்டைட்டி அந்த உணர்வை கொடுத்துரும் அதான் அந்த நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் அதனால தான் பழங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மை கம்மியாக உள்ள உள்ள பழங்களை ஜூஸாக கொடுக்காமல் முழு பழங்களாக சாப்பிட்டா ஓரளவுக்கு ஓகே சரிங்களா அதுவும் நீங்கள் ரொம்ப கணக்கு இல்லாமல் சாப்பிட்றதும் நல்லது கிடையாது ஆனால் பழத்தை ஜூஸாக சாப்பிட்றது சுத்த மோசம் அது சுத்த வேஸ்ட்டு சரிங்களா அதுக்கு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கலாம் அதுக்கு எதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் ஏன்னா அந்த நாச்சத்தோடு உள்ளே போகிறதுனால ஓரளவுக்கு ஒரு மாடரேஷன் ஒரு கண்ட்ரோலை கொடுக்குது மற்றபடி கிரேவிங்ஸ்க்காக சும்மா டார்க் சாக்லேட் சாப்பிட்றது அது சாப்பிட்றதுலாம் பெருசாக ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் கிடையாது டெஃபனெட்டாக மற்ற புரதங்கள் ஆரோக்கிய கொழுப்புகள் காய்கறிகள் இதை அதிகம் பண்ணி கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருக்கிறதுலே வழி சர்க்கரை ஏன் பிரச்சனை சர்க்கரைக்கு ஏன் நம்மளாம் அடிமையாக இருக்கும் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது ஸோ அதுக்கு மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த காணொளி மூலமாக நல்லா தெரிஞ்சிருப்பீங்க எனவே சர்க்கரையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து சும்மா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படின்லாம் சாப்பிட்டு இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த இனிப்பு தன்மையிலேருந்தே வெளியே வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறுங்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே இந்த சர்க்கரைங்கிற அடிமைத்தனத்துலேருந்து கட்டாயம் வெளியே வந்தாகணும் ஸோ அப்போ நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறை நம்ம வாழ்க்கை முறை நமக்கு அமையும் சரிங்களா ஸோ மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி